Welcome children. I can do pagdilolla exercise la naam epa cheyalama. First one, name any five animals from the picture. Paarenga animals ellame naama look and see pagdila padithavai da. Gaur, turtle, zebra, lion, crocodile, monkey, giraffe, cheetah, hippo, deer. 10 animals are here. 10 animals name me teacher eludhi iruken. Any 5 ungalku 5 animals oda names eludha therinja podum. Okay va? Adutha exercise, fill in the blanks and match the words with the pictures. முதல்ல இந்த வேர்ட்ஸ ஃபில் பண்ணலாம் அப்புறம் பிக்சர்ஸோட மேட்ச் பண்ணலாம் செய்யலாமா ஃபோனெடிக் சவுண்ட்ஸ்ல நாம கற்றுக்கொண்டது தான் இப் ஆவ் பாவ் இட் பவுட் கர் ஆவ் க்ராவ் யஸ்ட் ஆவ் ஸ்டோ இன் ஸ்டோன் இ சைலன்ட் ஸ்டோன் ர் ஆ ரோ இட் ரோட் ர் ஆ Row, ip, rope, is silent, rope. Rope na kayiru. Yellame long o sound la na varum. Okay va? Adutha third exercise. Listen to your teacher, read the story and circle the word the teacher repeats. Seyyalama? Indha exercise nama ovvoru lesson la seidukitta da varum. Teacher repeated a solra word mattum circle panna podum seyalam I cannot find my black pen black black circle it adutha sentence I found the red pen on the table found found adutha sentence my father left it there left left indha word circle pannikonga I found the blue pen on the chair. Found. Found. Circle it. My sister left it there. Left. Left. Circle pannikonga. She does not let me use her pen. Use. Use. Indha word circle pannikonga. Okay va adutha exercise polama. பாருங்க அடுத்து look at the pictures and say what they have நாம இது படித்தோம் இல்லையா have எங்கெல்லாம் வரும் I நான் என்று குறிப்பிடுற இடத்துல you நம் எதிரில் உள்ள நீ அல்லது நீங்கள் இரண்டுக்குமே நாம you-ன்ற வார்த்தை தான் பயன்படுத்துவோம் we நாம் என்று வருகிற இடத்தில் they அவர்கள் என்று வருகிற இடத்தில் இந்த pronoun எல்லாம் வந்தா have யூஸ் பண்ணனும்னு படிச்சோம் has எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும் singular nouns he அவன் she அவள் it அது இந்த மூணு pronoun வருகிற இடத்துல has யூஸ் பண்ணனும்னு படித்தோம் இப்போ exercise செய்யலாமா what does he have he என்ன யூஸ் பண்ணனும் நம்ம he has னு சொல்லணும் he has a book அடுத்து What do they have? பாருங்க. They have a ball. அடுத்து what do they have? இந்த பிக்சரை கவனிங்க. They வந்திருக்கு have யூஸ் பண்ணனும். They have balloons. அடுத்து what does she have? She அவள் பாருங்க. She வந்தா has யூஸ் பண்ணனும்னு படித்தோம் இல்லையா? சரி. She has a pencil. அடுத்து what does it have it உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளை குறிப்பதற்கு it சொல்லணும்னு படித்தோம் இல்லையா it வந்தா has சொல்லணும் it has a bone புரிந்துகொண்டு பயிற்சி செய்துக்கோங்க அடுத்த எக்சர்சைஸ் write the names in the correct place இதே மாதிரி எக்சர்சைஸ் நாம முன்னாடியே செய்திருக்கோம் இப்பவும் கவனமா செய்யலாம் person இருந்தா இந்த பாக்ஸ்ல எழுதணும் place இடத்தை குறிப்பிடுகிற சொற்களை இங்க எழுதணும் animal animal னு வரும் பொழுது bird and animal ரெண்டுமே இந்த பாக்ஸ்ல தான் எழுதுவோம் thing பொருட்களை இங்க எழுதணும் ஏன் bird ஐயும் எழுதணும் உலகத்தில் உள்ள மொத்த
உயிருள்ள பொருட்களையும் மனிதர்கள் விலங்குகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் பொழுது நாம எல்லாம் மனிதர்கள்ல வருவோம். உயிருள்ள பறவைகள் விலங்குகள் எல்லாமே அனிமல் லிஸ்ட்ல தான் வரும். அதனால நம்ம பேர்ட்ஸையும் இந்த பாக்ஸ்ல எழுதலாம். ஓகேவா? பார்க் பிளேஸ்ல எழுதணும். ஹென் அனிமல்ல எழுதணும். சேர் சேர் இஸ் அ திங். ஸ்கூல் பிளேஸ். க்ரோ இங்க எழுதிக்கோங்க. தாரா கேர்ளோட நேம் பர்சன் எழுதிக்கோங்க. பீச் பிளேஸ். பிக் அனிமல் எழுதிக்கோங்க. பென் திங். பென்சில் திங் தான். ஜான் பாயோட நேம் பர்சன் எழுதிக்கோங்க. காவியா கேர்ளோட நேம் பர்சன் எழுதிக்கோங்க. கேட் இஸ் அ அனிமல் அனிமல் பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. பால் பால் இஸ் அ திங் இங்க எழுதிக்கோங்க. Garden, place. Arun, person. சரியாக புரிந்து கொண்டு எக்ஸசைஸ் செய்து கொங்க. வரிசையாக ஒவ்வொரு வேர்டாக வாசித்து பார்த்து அதற்குரிய கட்டங்கள்ல எழுதி நிரப்புங்க. சரியா? அடுத்து லாஸ்ட் ஒன், ரிசைட் த போயம் ஃபன் இன் த ஃபாரஸ்ட். ஃபன் இன் த ஃபாரஸ்ட் போயம் படித்தோம் இல்லையா? அதை மனப்பாடமா உங்களால சொல்ல முடியுமா? சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Thank you, children.